Hi friends, welcome to Gracey Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாஃப்டான சுவையான அப்பம் செய்வது எப்படி. அப்பம் சுடுறதுல எப்படி மாவு அரைச்சி எப்படி சுடுறது அதை நம்ம பார்க்க போகிறோம். டேஸ்டான சுவையான அப்பம் ரெண்டு விதமான அப்பம், அதாவது முட்டை ஊற்றியும் அப்பம் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அரிசி எவ்வளோ என்ன ஏதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னாச்சு எல்லோருக்கு தெரியாது அப்பம் எப்படி அரைக்கணும் மாவு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இது மாதிரி நம்ம பார்க்கலாம். சிலர் வெந்தயம்லாம் போடுவாங்க, வெந்தயம் உளுந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் எப்படி அரைச்சி சாஃப்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஓகே, இப்போ அரிசி பச்சரிசி வந்து இப்போ மொத்தம் நான் 5 கிளாஸ் போட போகிறேன். பச்சரிசி 3, புழுங்கல் அரிசி 2. பச்சரிசி எப்போவுமே புழுங்கல் அரிசியோட 1 கிளாஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். 3 இந்த 5 கிளாஸ் அரைச்சா ஒரு 2-3 நாளுக்கு வரும். 2-3 நாள் புழுங்கல் அரிசி வந்து நம்ம இட்லி அரிசியும் போட்டுக்கலாம். இட்லி அரிசி இல்லை அப்படின்னா நம்ம சாப்பாடு வடிக்கணும் இல்லைங்களா, அந்த ரைஸும் போட்டுக்கலாம். அது நான் இப்போ போடுறது சாப்பாடு ரைஸ் தான் போடுறேன். 2 கிளாஸ் போட போகிறேன். உளுந்து வெந்தியெல்லாம் ஒன்றுமே போடுவேன். நான் உளுந்து சாஃப்ட்னஸ்க்காக சொல்லுவாங்க, அது கிடையாது. நான் ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் இடையில அரைக்கும் போது சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா ரொம்ப சாஃப்டாக வரும், பஞ்சு போல் வருவோம் அப்பம். இது 3, இது 2. இது இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுட்டு ஒரு 4 ஹவர் ஊறட்டும். 4 ஹவர் ஊறட்டுக்கப்போ அரைக்கும் போது நான் என்ன போட்டு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். 4 ஹவர் ஊறி வச்சுங்க, கழுவி வச்சாச்சு. இப்போது தேங்காய் ஒரு பெரிய தேங்காயுடைய 3/4 மூடின்னு வச்சுக்கோங்களேன், பாதிக்கு கொஞ்சம் அதிகமாக தேங்காய். 5 கிளாஸ் போடுறதுனால இப்போ ஒரு 3 கிளாஸ் உங்களுக்கு போடுறீங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. இதை நம்ம இப்போ நான் மிக்சியில் தான் மாவு அரைக்க போகிறேன். கிரைண்டரில் தான் போடுவேன், இன்றைக்கி மிக்சியில் அரைக்கிறேன். நான் மிக்சியில் தான் இது ஆப்பத்துக்கு அரைக்க போகிறேன். இந்த தேங்காய் வந்து வேறு ஒரு ஜாரில் அரைச்சிக்கலாம். அது கூட 1 கப் ரைஸ், இதுதான் முக்கியமானதுங்க. 1 கப் ரைஸ், நம்ம வடித்த சாதம், வடித்த சாதம் 1 கப் எடுத்து இதில் போட்டு தேங்காயில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதுதான் சாஃப்ட்னஸ் கொடுக்குது. நம்ம வேறு இந்த அரைக்கும்போது அந்த இது எதுவுமே போடுவானா, தேங்காய் வந்து சுவைக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்க அரைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் எடுத்து கழுவி போட்டு வச்சுருக்கேன் அரிசி. அது ஒரு உருட்டு உருட்டிட்டு அது கூட சேர்ந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு உருட்டு உருட்டிக்கலாம். இப்போ வந்து தேங்காயும் ரைஸ் வடித்த சாதமும் அது ரெண்டும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு இப்போ நம்ம நைஸாக அரைக்க போகிறோம். ஆப்பத்துக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும். நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் கொஞ்சம் குறக்குறன்னு அரைப்போம், ஆப்பத்துக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும். அரைச்சிக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு. அதை நம்ம ஒரு இதில் போட்டுக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அரிசியும் அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு வெறும் உப்பு போட்டு கலக்கி வைக்க போகிறோம். அதை அரைச்சாச்சு. இப்போ உப்பு, அந்த மாவுக்கு ஏற்ற உப்பு நம்ம போட்டு நல்லா கலக்கி வைக்க போகிறோம். அது நல்லா புளிக்கிட்டு வரும். 5-6 ஹவர் இருந்தால் நல்லா புளிப்பாக வரும். அது இதாகும்போது கொஞ்சம் இப்போ இப்படியா இருக்கீங்களா, கொஞ்சம் நேரம் ஆகும்போது அப்படியே நேரம் ஆகும்போது கட்டி ஆகும் கொஞ்சம் மாவு. அப்போ நம்ம இதா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு, ஆப்பத்துக்கு ஏற்ற குழம்பு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வச்சு
பட்டால் அவங்க கிராம்பு போட்டுக்கலாம். அதோட இஞ்சி பச்சை மிளகா, இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில, இது வெறும் நம்ம பச்சை மிளகால தான் செய்வோம். மிளகா தூளோ கிடையாது, தக்காளி கிடையாது. அது கூட ஒரு கேரட்டு, ஒரு சின்ன கேரட்டு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதை போட்டு வதக்க போகிறோம். தக்காளியும் கிடையாது, மிளகாத்தூள் கிடையாது. இது ஆப்பத்துக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் செய்கிற கறி. இது அப்பம், அப்பம் ஸ்டூ சொல்லுவாங்க, அது கூட கிடையாது. இது ஒரு கறி, ஒரு தேங்காய் அரைச்சி கறி. இதில் 2 ஸ்பூன் வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட போகிறோம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா தனியா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். வேகட்ட அந்த காய். கிளாஸ் போட்டு மூடி வச்சுட்டு இப்போ நம்ம தேங்காய், தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் தேங்காயும் ஒரு அது கூட சோம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. கொதிக்கட்டும், காய் கொஞ்சம் வேகட்டும். வச்சு காய் வெந்திருக்கா பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம். வெறும் தேங்காய், தேங்காய் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு அதை ஊற்றிக்கலாம். ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன், இந்த கறி. இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம இது உப்பு போட்டு, உப்பு பார்த்துருங்க. உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டு, அதுக்குள்ளே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆப்ப சோடா இப்போ போடக்கூடாது. நான் கல் வைக்கும் போது தான் ஆப்ப சோடா போடணும். இப்போ மாவு நான் இப்போ பாருங்கள் கட்டியாக இருக்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம தேவைக்கு, இப்போ நம்ம வீட்டில் எத்தனை பேர் சாப்பிட போகிறோமோ அத்தனை தேவைக்கு அளவுக்கு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 5-6 கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு 10 அப்பம் வரும் இதில். இதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, நான் இப்போ காட்டுற பாருங்க, அந்த அந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் இந்த மாவு இருக்கணும். பாருங்க ஓகேங்களா. இப்போ நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்கு. அப்போ குழம்பாக இருந்தாலும் சர்க்கரை வச்சு வெல்லம் போட்டு சொல்லுவாங்க. அப்படி எதை செஞ்சாலும் இந்த மாவில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். எந்த குழம்புக்கும் அது. இப்போ இந்த கறி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். மாவு தான் கலக்கி தான் வச்சுருக்கேன். ஆப்ப சோடா போடல. அடுப்பில் ஆப்பச்சட்டி வைக்கும்போது தான் மா, இப்போ பாருங்கள் 1 சிட்டிகை 2 சிட்டிகை போடலாம். ஒரு 2 சிட்டிக்கு ஆப்ப சோடா டைரெக்டாக போடாமல் கொஞ்சம் கரண்டியில் அப்படி எடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து கலக்கி போடுங்க. டைரெக்டாக போடாதீங்க, அங்கங்கே போய் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா கரைச்சிட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டுறாதீங்க, ரொம்ப போட்டால் ஆப்பம் வந்து கலர் ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப சப்பையாக போகும். இப்போ இதை வந்து ஆப்பம் பேன் வந்து சூடு பண்ணும்போது ஹை ஃப்ளேமேங்க, சூடானோன்னே கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. ஆப்பம் இந்த மாவு ஊற்றும் போது கம்மி பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு தான் இருக்கணும் மாவு. பாருங்கள் இப்போ ஊற்றிக்கலாம். 1 கரண்டி ஊற்றினா போகிறோம். பாருங்க மூடி வச்சுக்கலாம். இதே மாதிரி பண்ணுங்கள், நல்லா சாஃப்டாக. இதை பாருங்கள் வெந்தெடுத்து பாருங்கள்.
நடுவில் லைட்டாக அம்மிக்கு பண்ண மாவு மாதிரி இருந்தால் வேவல்லாம் திருப்பி மூடி வைக்கலாம். இந்த பாருங்கள் சாஃப்டான சுவையான அப்பம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஆப்பசோடா போட்டு கரைச்சிட்டோம்னாக்கா நம்ம அந்த எவ்வளோ மாவு எடுத்து கரைச்சோமோ அது எல்லாமே நீங்கள் சுட்டு காலி போடணும். இப்போ ரெண்டு சுட்டுட்டு பாக்கி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சுடலாம் அப்படின்னு வச்சுட்டு போயிடாதீங்க. மாவு எந்த அளவுக்கு கலக்கிறீங்களோ ஆப்பசோடா போட்டு அந்த அளவுக்கு நம்ம சுட்டுடணும். பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இந்த ஆப்பம் வந்து முட்டை ஊற்றி சுட போகிறேன். பிள்ளைங்களுக்கு முட்டை ஊற்றி கொடுத்தா பிடிக்கிறீங்களா? முட்டை தோசை அது மாதிரி ஆப்பத்தில் முட்டை எப்படி ஊற்றலாம் நான் சொல்கிறேன். இப்போ முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். வந்துட்டு ஆஃப் பாயில் அப்படி தான், ஆஃப் பாயில் அப்படி தான் வேவும். நம்ம ரொம்ப வேகாது, ஆஃப் பாயில். அந்த இந்த மாவு வேவுது பார்த்திங்களா, உள்ள அந்த மாவு வேவரவளுக்கு தான் வேகணும். ஒரு ஒரு சக்கரை அப்படி தூக்கிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரை அப்படி தூக்கிக்கலாம், மூடி வச்சுட்டோம். ஆஃப் பாயில் அந்த முட்டை ஆஃப் பாயில் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாவு வெந்திருக்கு பார்த்திங்களா, அது வரைக்கும் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் எடுத்துடணும். நம்புறோம் வெந்துடும், மாவு வெந்திருக்கு பாருங்கள் சுற்றிலும். இது வந்து முட்டை, வெள்ளைய தெரியாது முட்டை. இது பாருங்கள் வெந்துடுச்சு. பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஆப்பத்தில் ஒன்று முட்டையை ஊற்றி கொடுத்து இன்னொரு ஆப்பம் கொடுத்து சுட்டு கொடுத்தீங்கன்னா அதில் தொட்டு தொட்டு சாப்பிட்ருவாங்க. அந்த முட்டையில் தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் பிள்ளைங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள் சுவையான சாஃப்டான அப்பம் எப்படி மாவு ஊற வச்சு, எப்படி எந்த அளவுக்கு ஊற வச்சு ஊற வச்சு செஞ்சு சுவையான அப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டில் தன், பை ஃப்ரம் கிரேசி கிச்சன்.